வணக்கம். ஸ்ரீ அன்னை காளி ட்ரஸ்ட் மூலமா இந்த பதிவு வெளியிடுறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆண் பெண் வசிய மருந்து வச்சிருப்பாங்க, அந்த பாதிப்பிலிருந்து வெளிவரத்துக்கான ஒரு முறையை தான் நான் இப்போ உங்களை சொல்ல போகிறேன். அதாச்சும் ஆணுக்கு தெரியாமல் பெண்ணும் பெண்ணுக்கு தெரியாமல் ஆணும் வசிய மருந்து வச்சுருப்பாங்க, அதனால் சில குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்கும். அந்த பாதிப்புலேருந்து அவங்கள மீட்டு அவங்க குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த பதிவு வெளியிடுறோம். ஏன்னா சில மூலிகைங்க வந்து வசிய மூலிகைங்க வந்து கண்டிப்பாக அந்த வசியத்தை செய்யக்கூடிய தன்மை இருக்குது. எப்படி ஒரு மூலிகை நோயை தீர்க்குதோ அதுபோல் வசியமும் பண்ணும். அது மட்டும் இல்லாத பல வகையான வேலைகளை செய்யக்கூடியது மூலிகைங்க. மூலிகை பற்றி ஆராய்ச்சிகள் நிறைய பேர் பண்ணிகிட்ருக்காங்க, அவங்க எல்லாருக்குமே இதை பற்றி தெரியும். இப்போ நான் சொல்ல வந்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வசியத்தால் பாதிக்கப்பட்டு இருக்கிறவங்களுக்கு என்ன செய்தால் இந்த பிரச்சனையிலிருந்து வெளிவரலாம், அதுதான் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதாச்சும் இலவ மரம், இலவம் பஞ்சுன்னு சொல்லுவோம். அந்த இலவம் பஞ்சினுடைய பட்டை, அதாச்சும் அந்த மரத்தினுடைய பட்டையை எடுத்துக்குங்க. எடுத்துகிட்டு வந்து எலுமிச்சம் பழம் சைஸு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு கஞ்சி வடிகட்டுற தண்ணி, நைட்டு வடிகட்டினா காலையில் உரலுக்கு புளிப்பாக இருக்கும். அந்த தண்ணியில் எலுமிச்சம் பழம் சைஸ் அளவுக்கு அதை கலக்கி அவங்களுக்கு கொடுங்க. ஒரு நாள் குத்தலை போதும், ஒரு சில நாட்களிலிருந்து அவங்க மாற்றங்கள் தெரிய ஆரம்பிக்கும். அந்த ஆண் பெண் பசிய மயக்கத்திலிருந்து வெளிவருவாங்க. இது வந்து நல்ல ஒரு அனுபவ முறை. இது புளிப்பானி சித்தருடைய முறை தான். இது வந்து நம்ம செய்து கொடுத்து பல பேருக்கு பல நன்மைகள் ஏற்பட்டிருக்கு. இதை எல்லாரும் பயனடையணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காக தான் இந்த பதிவு நான் வெளியிட்டிருக்கேன். அதாச்சும் இதை தெளிவாக சொல்லியிருக்கேன். ஒரு முறைக்கு நீங்கள் இந்த வீடியோவை ரெண்டு மூணு முறை பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு நான் என்ன சொல்லியிருக்கேன்ட்டு தெளிவாக தெரியும். ஏன்னா இது அளவு எவ்வளோ, எதில் கலந்து குடிக்கணும் அப்படின்றது எல்லாமே நான் தெளிவாக சொல்லியிருக்கேன். அதாச்சும் எலுமிச்சு மழை சைஸு, நம்ம கஞ்சி வடிகாட்டின தண்ணியில் தான் இதை கலந்து குடிக்கணும் அப்படின்ட்டு இப்போவும் சொல்கிறேன். நான் சொல்லிய பிரகாரம் செய்யுங்க, நிச்சயமாக பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். மேலும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்த பதிவுகள் நம்ம விட்டுகிட்டே இருக்கோம். நன்றி, வணக்கம்.